ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சுவையான ஒரு இன்ஸ்டன்ட் மிக்சர் வெரைட்டி பார்க்க போகிறோம் ஃபைவ் மினிட்ஸில் ரெண்டே ரெண்டு மெயின் இன்க்ரீடியண்ட்டை வச்சு நீங்கள் இந்த மிக்சரை பண்ணிடலாம் உடம்புக்கும் ரொம்ப ஹெல்த்தியான இந்த ஸ்நாக்ஸ் வெரைட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு சீஃப் இன்க்ரீடியண்ட்ஸ் ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ஒரு கப் செவ்வரிசி எடுத்துருக்குறேன் அடுத்ததாக ஒரு அரை கப் வேர்க்கடலை எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு வேர்க்கடலை நிறைய வேணான்னா ஒரு கால் கப் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் ஒரு ஏழுலேருந்து பத்து கருவேப்பிலை இலையை நல்லா கழுவி காய வச்சு நான் ட்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் மிளகுத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஒரு பாத்திரத்தில் என்ன சூடானோனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஜவ்வரிசியை போட்டு நம்ம ரோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஜவ்வரிசியை போட்ட உடனே மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஸ்லோவாகவும் வச்சிடாதீங்க ரொம்ப ஹைலியும் வச்சிடாதீங்க ஏன்னா ரொம்ப ஸ்லோவாக வச்சிங்கன்னா இதோட ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு சரியாக அந்த கிறிஸ்பினஸ் இருக்காது ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா சீக்கிரமே ஜவ்வரிசி வந்து நம்மளுக்கு கலர் மாறிடும் பட் உள்ளே வந்திருக்காது ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் போட்டு ஒரு ஒன்லேருந்து ரெண்டு நிமிஷம் ரோஸ் பண்ணி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் நான் லைட்டாக கலர் மாறும்போதே இந்த ஜவ்வரிசியை எடுத்து வச்சுக்கிறேன் அடுத்ததாக நான் வச்சுருக்கிற வேர்க்கடலையை இதில் போட்டு ரோஸ் பண்ணி எடுக்க போகிறேன் ரோ வேர்க்கடலாம் அந்த தோல் வந்து லைட்டாக பிரியும் ஸோ அந்த பதம் வர வரைக்கும் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கலர் லைட்டாக மாறுற மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம நார்மலில் மிக்சர்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ ஒரிஜினல் வேர்க்கடலை கலரை விட லைட் பிரவுன் கலர் அந்த திக்காக கொஞ்சம் மாறும் ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் எடுத்துடலாம் அடுத்ததாக நம்ம வச்சுருக்கிற கருவேப்பிள்ளைய நீங்கள் இந்த ப ரோஸ் பண்ணிடலாம் இப்போ நீங்கள் ரோஸ் பண்ணும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கூட ரோஸ் பண்ணலாம் ஏன்னா கருவேப்பில டக்குன்னு நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் போயிடும் ரொம்ப நீங்கள் ஃப்ளேம்லாம் வச்சு பண்ணிங்கன்னா ஸோ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் கூட நீங்கள் கருவேப்பிலையை போட்டு எடுத்துக்கலாம் இதோடு சேர்த்து நான் ஒரு மூணுலேருந்து நாலு கேஷ்யூஸ் எடுத்துக்கிறேன் உங்களுடைய ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய ஜபரிசி மிக்சர் ரெடி ஆகிட்டுருக்கு இப்போ இதில் நம்ம டேஸ்ட்டுக்குரிய உப்பு மிளகுத்தூள் சேர்க்க போகிறோம் ஸோ நான் வந்து குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றதுனால ரொம்ப கம்மியாக தான் காரம் சேர்த்துருப்பேன் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ரெண்டும் மூணு டீஸ்பூன் கூட சேர்க்கலாம் காரம் ஜாஸ்தியாக ஆக டேஸ்ட்டு நான் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க எவ்வளோ சீக்கிரத்தில் இவ்வளோ சுவையான ஜபரிசி மிக்சர் ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நிச்சயமாக உங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே எங்களோட ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எங்களோடய சேனல் பச்சுருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க